ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம், வெல்கம் டு அவர் சேனல். நாம் இப்போது கோயம்புத்தூர் ஸ்டேஷனில் இருக்கோம். நாம் கோயம்புத்தூர் இங்கேருந்து எங்கே போக போகிறோன்னா வெள்ளியங்கிரி மலையோட உச்சிக்கு போய் சிவனை தரிசிக்க போகிறோம். ஆமாம், தென் கைலாயம்னு சொல்லப்படுற வெள்ளியங்கிரிக்கு தான் கிளம்பி வந்திருக்கோம். பல ஆண்டு கால முயற்சிக்கு பிறகு இன்றைக்கி தான் நம்மளோட முயற்சி நிறைவேற போகுது. ஆமாம், இந்த வெள்ளியங்கிரி போகணுன்றது பல நாள் கனவு, அது இன்னி தான் நிறைவேற போகுது. வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், வீடியோ இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். அதுக்குள்ளே நம்ம சேனலுக்கு எல்லாம் புதுசாக இருந்தால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போகிற வீடியோ நோட்டிஃபிகேஷன் வந்துட்ருக்கோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வெள்ளியங்கிரி மலை எங்கே இருக்குன்னு பார்த்தோம்னா, இது கோயம்புத்தூர் மாவட்டத்திலேருந்து ஒரு 40 கிலோமீட்டர் தள்ளி பூண்டின்ற இடத்துல இருக்குது. அங்கேருந்தான் அந்த வெள்ளியங்கிரி மலை அடிவாரம் ஆரம்பமாகுது. அதாவது பூண்டின்னு சொல்கிறத விட ஈஷா யோகா மையத்துக்கு பக்கத்துலேயே தான் வெள்ளியங்கிரி இருக்குது. ஏன்னா அங்கேருந்து ஒரு 3 கிலோமீட்டர் தூரத்தில் வெள்ளியங்கிரி மலை அடிவாரம் ஆரம்பமாகும். கோயம்புத்தூர் காந்திபுரம் பஸ் ஸ்டாண்ட்லேருந்து பூண்டிக்கு வந்து 1.5 மணி நேரத்துக்கு ஒரு பஸ் இருக்குது. ஈஷா யோகா மையத்துக்கு நிறைய பஸ் 1 மணி நேரத்துக்கு போயிட்டே தான் இருக்கும். அங்கே ஈஷா யோகா மையம் வந்துட்டோம்னா அங்கேருந்து ஏதாவது ஆட்டோவை பிடிச்சா கூட நம்ம இங்கே போயிடலாம். இந்த வெள்ளியங்கிரி மலை அடிவாரத்தில் பார்த்தீங்கன்னா வெள்ளியங்கிரி ஆண்டவர் கோயில் இருக்குது. உள்ளே பார்த்தீங்கன்னா வெள்ளியங்கிரி ஆண்டவர் மன்னன்மணி அம்மா அம்பாள் சன்னதி இருக்கும். இப்போ நடராஜர் சிலை பிரதிஷ்டை பண்ணியிருக்காங்க. அங்கே அடிவாரத்தில் காலையில் பகல் முழு அன்னதானம் போடுவாங்க. அங்கே பார்த்தீங்கன்னா பேர் பிள்ளைங்கள்லாம் அறிவு போட்டிருப்பாங்க. அதாவது பெண்கள்லாம் வந்தால் 10 வயசுக்கு மேலே இருக்க பெண்களும் 50 வயசுக்குள்ளே இருக்க பெண்களும் அனுமதி கிடையாது மலையேறதுக்கு. மற்றபடி வயதானவர்களும் மலையேறலாம். இதுதான் அந்த அடிவார கோயில். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா காலையில் அன்னதானம் கொடுத்துருந்தாங்க. முதல்ல இந்த கோவிலுக்கு வர்றவங்களுக்கு ஒரு குறிப்பு சொல்கிறேன், இங்கே குளிக்கிற வசதி கிடையாது. நாங்கள் போகும்போது தண்ணி இல்லைன்னு சொல்லிட்டாங்க. பொதுவாக சொன்னாங்க கோவிலுக்கு பின்பக்கம் குளிக்கிறதுக்கு இடம் இருக்குது, அங்கே போய் குளிக்கலாம்னு சொன்னாங்க. ஆனால் நாங்கள் ஒருவர் தான் குளிக்கிறது ரொம்ப கஷ்டப்பட்டோம், குளிக்கிறதுக்கு இடம் இல்லாமல் அவஸ்தப்பட்டோம், கஷ்டப்பட்டோம். அதே மாதிரி சரியான பாத்ரூம் வசதி இங்கே கிடையாது. இந்த கோவில் பக்கத்தில் பார்த்தீங்கன்னா ஒரே பாத்ரூம் தான் இருக்குது. ரொம்ப பார்க்குறதுக்கு ரொம்ப கஷ்டமாக இருந்தது. வரவங்க ரெஃப்ரெஷ்மெண்ட் பண்ணணுன்னா ஒன்று கோயம்புத்தூர் ஸ்டேஷன்லேயே கொஞ்சம் ரெஃப்ரெஷ்மெண்ட் பண்ணிட்டு வந்தால் நல்லது. இல்லைனா ஈஷா யோகா மையத்துக்கு போனால் அங்கே பாத்ரூம் வசதி இருக்குது, அங்கே கொஞ்சம் ரெஃப்ரெஷ் ஆகிட்டு இங்கே வரலாம். இது அடிவார கோயில். இந்த முதல்ல இந்த வெள்ளியங்கிரி மலை ஏறுறதுக்கு அடிவாரத்துலேயே வந்து பார்த்திங்கன்னா மூங்கில் தடி கொடுப்பாங்க, 30 ரூபா ஒரு மூங்கில் தடி. அந்த மூங்கில் தடி இல்லைனா கண்டிப்பாக மலை ஏற முடியாது. எப்பேற்பட்ட ஆளாக இருந்தாலும் சரி தடி இல்லாமல் மலை ஏற முடியாது. காலையில் நாங்கள் போகும்போது அன்னதானம் கொடுத்துட்டு இருந்தாங்க. அப்படியே மேலே போனால் வெள்ளியங்கிரி ஆண்டவர் கோயில் வரும். அடிவாரத்தில் வெள்ளியங்கிரி ஆண்டவர் மன்னோன்மணி அம்பாள் சன்னதி இருக்கும். உள்ளே வந்து பார்த்திங்கன்னா நடராஜரோட சிலை இப்போ பிரதிஷ்ட பண்ணியிருக்காங்க. அருத்துவர் சன்ன சிலைங்களும் பிரதிஷ்ட பண்ணியிருக்காங்க. கோவிலுக்கு பின்பக்கமும் அன்னதானம் போடுவாங்க. கீழே பார்த்திங்கன்னா லாக்கர் வசதி இருக்குது. நம்மளோட பேக்கெல்லாம் வெயிட்டெல்லாம் தான் இங்கே லாக்கரில் வச்சுட்டு போயிடலாம். செல்ஃபோன் சார்ஜ் போடுறதா தான் கோயிலுக்கு அடிவாரத்தில் கோயில் பக்கத்துலேயே பிளக் பாயிண்ட் நிறைய இருக்கும், அங்கே சார்ஜ் போடுறலாம். மலை மேலே சார்ஜரோ ஃபோனோ எதுவும் ஒர்க் ஆகாது, சிக்னல் கிடைக்காது. இதுக்கப்புறம் நம்ம வெள்ளியங்கிரி மலை யாத்திரைக்கு மலையாறு ஆரம்பிக்கிற இடத்துல பார்த்திங்கன்னா வனத்துறையோட கட்டுப்பாட்டில் ஒரு செக் போஸ்ட் இருக்கும். அங்கே வந்து அவன் பேக்கெல்லாம் செக் பண்ணி பாலித்தீன் கவர் இருந்தால் கொடுக்க மாட்டாங்க, வாங்கிடுவாங்க. வெறும் வாட்டர் பாட்டிலுக்கு மட்டும் ஸ்டிக்கர் ஒட்டி 20 ரூபா காசு வாங்கிட்டு அலோவ் பண்ணுவாங்க. திரும்பி வரும்போது வாட்டர் பாட்டில் கொடுத்தோன்னா அந்த காசு திரும்பி கொடுத்துருவாங்க. ஆனால் நிறைய பேர் நாங்கள் பார்த்த வரைக்கும் பார்த்திங்கன்னா எடுத்துகிட்டு போகிற பொருளில் வழியிலே நிறைய பேர் போட்டிருந்தாங்க. இங்கே இருக்கிற சில தன்னார்வர்கள்லாம் என்ன பண்ணுவாங்கன்னா கோணியில் போய் அந்த குப்பைகள்லாம் அள்ளிட்டு கீழே வராங்க. அதெல்லாம் மிகப்பெரிய சேவை. நம்மளால் முடிஞ்ச வரைக்கும் போகும்போது எடுத்துகிட்டு போகிற பொருட்களை பத்திரமாக கீழே கொண்டு வந்து குப்பையில் போடுங்க. ஏன்னா இது வந்து காட்டு மிருங்களோட இடம், அவங்களுக்கான இடத்துக்குள்ள நம்ம சாமி தரிசனம் பண்ண போகிறோம். நம்மளால் அவங்க அந்த மிருகங்களுக்கு எந்த இடையூறு ஏற்படக்கூடாது. இதுதான் சந்நிதி, கீழே இருக்கிற சந்நிதி. காலைல தரிசனம் பண்ணிவிட்டு இங்கேருந்து கிளம்புறோம். நாங்கள் மலையிலேருந்து கீழே இறங்கி ராத்திரி வரும்போது பார்த்தோன்னா எல்லோரும் படுத்து தூங்கிட்டு இருந்தாங்க.
இந்த கோயிலை சுற்றிக்கிற இடத்துல எங்கே வேணால் படுத்துக்கலாம், எல்லாம் அலோவ் பண்ணுவாங்க. எல்லோரும் காலைல வந்த கலப்பில் இங்கேயே படுத்துங்கிட்டு காலையில் தான் ஃபஸ்ட்டு பஸ் சந்திரி தான் கிளம்பும் இங்கேருந்து கோயம்புத்தூருக்கு. அந்த பஸ்ஸில் எல்லாம் கிளம்பி போயிட்டு இருந்தாங்க. இன்னொரு முக்கியமான விஷயம் என்னென்னா, மலை மேலே நிறைய கடைகள் இருக்குலாம் சொல்லுவாங்க, ஆனால் கடைகள் ரொம்ப கம்மி, கடைகள் கிடைக்காது. அப்படியே சில கடைகள் இருக்குது, இருந்தாலும் விலை வந்து பார்த்திங்கன்னா டபுள் த ரேட். ஏன்னா மலை மேலே கொண்டு வந்து விற்கிறதால எல்லாமே டபுளாக இருக்கும் சார்ஜுக்கு காசுலாம். கூடிய மட்டும் தண்ணியிலேருந்து எல்லாமே கீழேருந்து எடுத்துகிட்டு போங்க, தண்ணி மட்டும் தேவைப்பட்டால் அங்கே சுனையிலேருந்து தண்ணி பிடிச்சிக்கலாம். மற்றபடி சாப்பிட்றதுக்கு எந்த பொருளும் கிடைக்காது, நம்ம கையில் எடுத்துகிட்டு போகிறது தான். ஏன்னா எல்லோரும் சொன்னாங்க, நாங்கள் 4 hours ஏறிட்டோம், போயிட்டு வந்துட்டோம், 4 hours மேலே போயிட்டு திருப்பி கீழே ஏறிட்டோம்லாம் சொன்னாங்க. 4 hours நாங்கள் அந்த 8 hours கணக்கு கூட தான் காலையில் 7:30 ஸ்டார்ட் பண்ணோம். ஆனால் நாங்கள் திருப்பி கீழே வரும்போது டைம் பார்த்தீங்கன்னா காலை நைட்டு தானே, நள்ளிரவு 12:30 தான் கீழே இறங்கி வந்தோம். காலையில் 7:30 ஏற ஆரம்பித்து வரும்போது 12:30 ஆகிடுச்சு எங்களுக்கு வரத்துக்கு. அதனால் மேக்ஸிமம் கூட எடுத்துகிட்டு நடக்கிறவங்க கையில் கண்டிப்பாக டார்ச் எடுத்துகிட்டு போங்க. நீங்கள் நிறைய பேர் பார்த்தீங்கன்னா நைட்டில் ஏறுவாங்க, காலையில் இறங்குவாங்க, அப்பயும் டார்ச் தேவைப்படும். அதே மாதிரி காலையில் போடுறவங்களுக்கு திரும்ப வரும்போது இருட்டிடும், கண்டிப்பாக டார்ச்சு ஸ்வெட்டரு நல்ல ஒரு திக்கான ட்ரெஸ் எடுத்துகிட்டு போங்க. 4 hours மேலே மலை மேலே குளிர ஆரம்பிச்சிடும். இதுதான் வந்து ஃபாரஸ்ட் செக் போஸ்ட்டு, இங்கே தான் எல்லாம் செக் பண்ணிவிட்டு மேலே அனுப்புவாங்க. இது வந்து 12 ராசிகளுக்கான தூண். இது இந்த இந்த சன்னதி பகுதியில் நிறைய மூங்கில் தட்டி போட்டிருக்காங்க, இறங்கி வந்தவங்களாம் இங்கே போட்டுட்டு போயிடுவாங்க, அதோடு எடுத்துகிட்டு போகலாம். காலையில் சிவனோட அபிஷேகத்தை பார்த்தோம், கிளம்ப ஆரம்பித்தோம். இது திரும்பி மலையை பார்த்தோன்னே எங்கள் தலை சுத்த ஆரம்பிச்சிருச்சு. முதல் மலை கிட்டத்தட்ட 1.5 kilometers தூரம்னு சொன்னாங்க. பார்த்தா அவ்வளோ செங்குத்து, ஒவ்வொரு படியும் 3/4 அடியிலேருந்து 1 அடி ஒரு உயரம் இருக்கும். எல்லாம் கும்பி வச்சு போட்டு ரொம்ப களைச்சி போயிட்டீங்க போட்டு தெரியும். இன்னும் ஒரு மலையில் பாதி கூட ஏறல, அதுக்குள்ள உட்காந்துட்டீங்க. என் குழந்தை என் ஃப்ரெண்டு வந்து ரொம்ப சோர்ந்து போயிட்டார். ஏன்னா நாங்கள் இப்போ ஏறும்போதே பார்த்தோம் ரொம்ப ரொம்ப செங்குத்தாக இருந்தது. கிட்டத்தட்ட 1.5 hours ஏறி வந்தோம், கால் பாகம் தான் ஏறிருப்போம்னு நினைக்கிறேன். இந்த மாதிரி தான் படிக்கட்டு இருந்தது, ஏற முடியல எங்களால், இங்கே ரொம்ப கஷ்டப்பட்டோம். அதோட குடும்பம் என்ன சொன்னால், ஏறும்போது இந்த கஷ்டம், இறங்கும்போதும் ரொம்ப கஷ்டமாக இருந்தது. ஏன்னா இறங்கும்போது எல்லோரும் என்ன பண்ணாங்கன்னா, இங்கே ஏறுறவங்களை பார்த்து எவ்வளோ தூரம் இருக்குது கீழே எவ்வளோ கேட்டே வந்தாங்க வழியில். நான் அப்பயும் யோசித்தேன், ஏறும்போது ஏறிட்டாங்க, இறங்கும்போது கேட்குறாங்களே என்ன. அப்புறம் இறங்கும்போது எங்களுக்கும் தெரிஞ்சு இந்த கஷ்டம், கால் எடுத்து கீழே வைக்க முடியாது, அந்தளவுக்கு வலி இருக்கும். அதனால் கூலி மட்டும் எல்லா பொருளும் வாங்கிட்டு போயிடுங்க. நிறைய பேர் சொன்னாங்க முதல் மலை வந்து ரொம்ப கஷ்டமாக இருக்கும், அதுக்கப்புறம் 4th மலை கஷ்டமாக இருக்குங்க. ஆனால் என்னை பொறுத்த வரைக்கும் 7 மலையுமே கஷ்டம்தான். ஏன்னா மலை இது 7 மலை தனி கிடையாது, எல்லாம் ஒரே மலை தான். இங்கே வந்து ஒவ்வொரு பிரிவாக பிரிச்சிருப்பாங்க. முதல் மலை முடிவு வந்து வெள்ள விநாயகர் கோயில், அடுத்து வந்து கைத்தட்டி சுனை, அதுக்கப்புறம் பாம்பாட்டி தற்கோகை, அப்படி ஒவ்வொரு பிரிவாக பிரிச்சுதாலும் ஒரு மலைன்றோம். எனக்கு தெரிஞ்சு 6th மலை தான் ஏறி இறங்குனதுக்கப்புறம் 7th மலை சொல்கிறோம் பார்த்திங்கன்னா, அதுதான் தனி மலை மாதிரி தெரியுது. ஆனால் இது வந்து மேற்கு தொடர்ச்சி மலையோட இலையில் இருக்கிறதால எல்லாம் ஒவ்வொரு கோயிலுக்குள்ள வந்தால் இந்த கோயிலுக்கு எது தமிழ்நாட்டில் நிறைய கடை இருக்கும், அங்கே தான் வந்து நம்ம சோடா கூழ் ஏதாவது குடிக்கிறதா வாங்கி குடிச்சிக்கலாம். ஆனால் டபுள் த ரேட்டு, தண்ணி பாட்டில் கூட நம்ம எடுத்து போகிற பாட்டிலில் தண்ணி வச்சுருப்பாங்க, அங்கே 30 rupees 1 liter குடிச்சு கொடுப்பாங்க. இது 2nd மலை, இப்படி தான் சமதளமாக கொஞ்சம் இருக்கும். திருப்பி போனால் படிக்கிட்டு ஸ்டார்ட் ஆகிடும். முதல் மலை ஏறிட்டோன்னா கொஞ்சம் 2nd மலையும் 3rd மலையும் கொஞ்சம் சுமாராக இருக்கும், ஆனால் 4th மலை ரொம்ப மோசமாக இருக்கும், ஏற முடியாது, ஏன்னா படிக்கிட்டே இருக்காது. காரணம் என்னென்னு பார்த்தோம்னா, மழையை பெஞ்சு அந்த மழையில் அந்த மணல் கரைஞ்சி கற்காக நகர்ந்துருக்கும், அந்த மாதிரி தான் இருக்கும். இதை பார்த்தாலே உங்களுக்கு தெரியும். நாங்கள் வந்து ஏறும்போது முன்னால் வந்து லீவுன்றதால் எல்லோரும் நைட்டு வந்து எல்லாம் இறங்கிட்டுருக்காங்க, கூட்டம் இறங்கிட்டு இருந்தது. 4th மலையிட ரொம்ப ரொம்ப நெருக்கடியாக இருக்கும் ஏறுறது இறங்கிறதுக்கு. நம்ம நண்பர் ராஜன் திரு திரும்பி பார்த்துட்டே போகிறார், முடியல அவரால். அவரால் மட்டும் இல்லை, எங்களாலேயும் முடியல, ஏன்னா வெயில் ஸ்டார்ட் ஆக போகுது. ஆனால் நாங்கள் கம்பேர் பண்ண அளவுக்கு பார்த்தா வெயில் அன்றைக்கி கொஞ்சம் கம்மி தான், அதனால் உங்களுக்கு கொஞ்சம் கஷ்டம் இல்லை, கொஞ்சம் தெரியல ஏறிட்டோம் அப்படியும். இது 3rd மலை வந்துட்டோம், வழுக்குப்பாறை ஸ்டார்ட் ஆகிடுச்சு. இந்த இடம் வந்து ஒரு பாறை மேலே செதுக்கியிருப்பாங்க படிக்கட்டு மாதிரி. இங்கேருந்து இங்கே வந்ததுக்கப்புறம் தான் கொஞ்சம் ஓப்பன் ஸ்பேஸ் தெரியும், நடுவில் வந்து மரங்கள்லாம் மரத்துட்டுருக்குதான் தெரியாது அந்த உச்சியில் எவ்வளோ இருக்குன்னு. இங்கே வந்ததுக்கப்புறம் தான் அந்த உச்சியில் இருக்கிற ஒரு வியூவை நம்ம பார்க்க முடியும் செங்குத்தாக இருக்கிறதால. இது இப்போ 3rd மலை ஏறிட்டுருக்கோம். இப்போ இங்கேருந்து பார்க்கும்போது தான் அட்லீஸ்ட் காலையில் ஏறுறவங்க சூரிய அஸ்த ஊற்றி இங்கேருந்து பார்ப்பாங்கன்னு சொன்னாங்க. நாங்கள் வந்து ட்ரெயினில் வரும்போது சொன்னார் எங்களுக்கு, காலையில் ஏற ஆரம்பிச்சிருங்க, மத்தியானம் உச்சிக்கால பூச்சிக்கு போயிடலாம் மேலேன்னு. கடைசியில் நாங்கள் 5:30 தான் போனோம், 5:30 5:45 ஜாயிடுச்சு மேலே போகிறதுக்கு.
ஆனால் இறங்கும்போது சூரிய அஸ்தமத்தை நல்லா பார்த்தோம். எல்லாம் சூரியதத்தை பார்க்க வெள்ளிங்க சூரியதத்தை பார்த்தோம்னு சொல்லுவாங்க, ஆனால் நாங்கள் சூரிய அஸ்தமத்தை நல்லா பார்த்தோம். இந்த பலோட முடிவில் தான் பார்த்திங்கன்னா பாம்பாட்டித்தரோட குகை வரும். இதுதான் பாம்பாட்டித்தர் குகை. இங்கே ஒரு சுனை இருக்கும், ஆனால் இங்கே இருக்கிற எல்லா சுனையிலும் செம்ம கூட்டங்கள். நாங்கள் போகும்போது தண்ணி பிடிக்கிறதுக்கு இதனால் எதுவும் வீடியோ எடுக்க முடியல. அந்த இடத்துல இருந்து இந்த குகையை மட்டும் கொஞ்சம் பார்க்க எடுக்க முடியுது. உள்ளே வந்து பாம்பாட்டித்தருக்குள்ளே தவம் பண்ணி சிவன் வழிபட்டிருக்காரு. இவர் தான் நம்ம இருக்கிற வந்து அருள் செல்வன். டயர்டே ஆகாமல் ஏறின மனுஷன் அவர் மட்டும்தான். மற்றவெல்லாம் நாங்கள் டயர்ட் ஆகிட்டோம் ஏறத்துக்குள்ள. எங்களெலாம் முன்னாடி வழி காட்டிட்டு போனவர் அந்த அருள் செல்வன் மட்டும்தான். இது நாலாவது மலை, இந்த மாதிரி தான் இருக்கும். ஏன்னா மழை பெஞ்சி மலைலாம் கரைஞ்சி போனதால் கற்கள்லாம் இருக்காது. இது மாதிரி தான் ஏறணும். நிறைய பேர் செருப்பு போடாமல் ஏறினாங்க, சில பேர் செருப்பு போட்டு ஏறினாங்க. ஆனால் ஏறும்போது நிறைய பேர் பார்த்தா கையில் வந்து இந்த ப்ளூடூத் ஸ்பீக்கர் வச்சுட்டு பாட்டு கேட்டு ஏறாங்க. டைம் களைப்பு தெரியாமல் இருக்கிறதுக்காக சில பேர் சாமி பாட்டு கேட்டு ஏறாங்க, சினிமா பாட்டு கேட்டு ஏறாங்க. ஆனால் ஏழாவது மலை வரும்போது எல்லோரும் வேறு வழி இல்லை, சாமி பாட்டு நமச்சு வாயின்ற மந்திரத்தோட கோஷத்தோடு தான் மேலே ஏறினாங்க. இந்த மாதிரி தான் வேர்க்கு வேரில் இருக்கிற மண்ணெலாம் அரைச்சிட்டு போய் பாதியே இல்லாமல் இந்த நாலாவது மலை ரொம்ப கஷ்டமாக இருந்தது. நாங்கள் ஏறும்போது அவ்வளோ கூட்டம் ஆப்போசிட் இறங்கிட்டு இருந்தாங்க, வழி இல்லாமல் ரொம்ப கஷ்டப்பட்டோம். எங்கள் முதல் வாட்டின்றதால ரொம்ப கஷ்டம். இது நாலாவது மடை முடிவில் இருக்கிற ஒரு வியூ பாயிண்ட்டு. இங்கே எல்லாம் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஒரு பாட்டில் செல்ஃபி எடுத்துட்டு இருந்தாங்க. இதுக்கு அங்கே பக்கம் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக பள்ளம். இந்த மாதிரிலாம் கொஞ்சம் சாகசங்கள்லாம் பண்ண நினைக்காதீங்க தயவுசெய்து. இங்கேருந்து பார்த்தோன்னா இந்த ஈஷாவோட ஆதியோகீசன் நல்லா தெரியும் ஓரளவு பார்க்குறதுக்கு. இந்த வெள்ளியங்கிரியை தென் கைலாயன்னு சொல்லுவாங்க. ஏன் சொல்கிறாங்கன்னா உமையோட பார்வையும் பார்வையும் சிவனை சிவன் வந்து தனக்கு திருமணம் செஞ்சுக்கணும்னு சொல்லிட்டு கன்னியாகவே இருந்துருவாங்க. கன்னியாகுமரியை கன்னியாகுமரியில் கன்னியாகவே இருந்துடுறாங்க. திருமணத்துக்கு குறித்த நேரத்துக்கு போக முடியலன்றதால சிவன் வந்து வருத்தப்பட்டு மனசோர்வோடு வந்து அமர்ந்த இடம் தான் அந்த வெள்ளியங்கிரி. சிவன் வந்து எங்கெங்கெல்லாம் அமர்ந்தாரோ அதெல்லாம் கைலாயம்னு சொல்கிறாங்க. இதுதான் ஈஷாவோட ஆதியோகீசனை தெரிஞ்சு பாருங்கள் கீழே அதையும். அது மட்டும் இல்லை, கடுமையான மலையேற்றங்களில் வெள்ளியங்கிரி வந்து ரொம்ப முக்கியமான இடம். ஏன்னா தமிழ்நாட்டில் பார்த்திங்கன்னா பர்வதமலை, சதுரகிரி மலை, கொன்றாங்கி மலை, அப்புறம் வந்து அகஸ்தியர் மலை, வெள்ளியங்கிரி மலை, இதெல்லாம் வந்து ரொம்ப கடுமையான மலையாற்றங்களுடையது. நம்ம அப்படியே மலையேறிட்டே இந்த மலையோட வெள்ளியங்கிரியோட ஏழு மலையோட சிறப்புகளை பார்ப்போம். தென்னாளுடைய சிவனையை போட்டின்ற போற்றப்பட்ட சிவனுக்கு தென்னாட்டில் இருக்கிற கைலை தான் இந்த தென் கைலான்னு சொல்லப்படுற வெள்ளியங்கிரி மலை. அதாவது சிவனை நேசிப்பவங்களுக்கும் இயற்கையை நேசிக்கிறவங்களுக்கும் இந்த வெள்ளியங்கிரி யாத்திரன்றது ஒரு வரப்பிரசாதம். ஏன்னா இங்கே இருக்கிற மூலிகை மரங்கள்லேருந்து வரப்போகிற காற்று நம்ம உடம்புல படுறதால நம்மளுடைய உடம்புல மலையேறும்போது ஏற்படுற வியர்வை துளி வியர்வையில் இருக்க உடம்புல இருக்கிற கெட்ட நீர்லாம் வியர்வையாக வெளியேறி அந்த காற்று உடம்புல பட்டவங்க ஒரு புத்துணர்ச்சி கிடைக்கும். அதுதான் இந்த மாதிரி இந்த கிரிவலம் இந்த யாத்திரைகள்லாம் போகும்போது ஏற்படுறது. அது வந்து நிலா வெளிச்சத்தில் போகும்போது நிறைய கிடைக்கும்னு சொல்கிறாங்க. ஆனால் எல்லாராலையும் அது அதனால் போக முடியல. அதனால் சில பேர் டைம் கிடைக்கும்போது மாறி மாதிரி நம்ம போய்க்கிறோம். அதே மாதிரி இந்த வெள்ளிங்கிரி மலை பார்த்திங்கன்னா மொத்தம் ஏழு மலையில் கொண்டது. ஒரு முதல் மலை வந்து பார்த்திங்கன்னா சீரான படி இருக்கும். ஒவ்வொரு படியும் முக்காலிலேருந்து ஒன்றரை ஒரு அடி வரைக்கும் உயரம் இருக்கும். ரொம்ப செங்குத்தாக இருக்கும். இந்த மலை வந்து கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா 1.5 கிலோமீட்டர் தூரம் இருக்கும். இது ஏறுறதுக்கு கண்டிப்பாக 2 மணி நேரம் ஆகும். இந்த மலையோட முடிவில் பார்த்திங்கன்னா வெள்ளை விநாயகர் கோயில் ஒன்று வரும். அது வந்துச்சுனாவே முதல் மலையில் முதல்ல இருக்கிற முத்திரக்கோளான விநாயகர் நம்ம வரவேற்கிற மாதிரி இருக்கும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நமக்கு ரெண்டாவது மலை ஆரம்பமாயிடும். அப்படியே ரெண்டாவது மலை கொஞ்சம் மரங்களும் பொருட்களும் இருக்கிற பகுதி நடந்து வந்துட்டுருப்போம். வரும்போது பார்த்திங்கன்னா பாம்பாட்டி சுனைன்னு ஒன்று வரும். அங்கே தண்ணி குடி தான் போனால் நிறைய கூட்டம் இருக்கும். நார்மல் டேஸில் என்ன சொல்கிறது லீவ் நாளில் ஞாயிற்றுக்கிழமை சனிக்கிழமை நிறைய பேர் வருவாங்கன்றதால அந்த டைம்லாம் ரொம்ப கூட்டம் இருக்கும். தண்ணி வேறு கொஞ்சமாக தான் அந்த மூங்கில் தண்ணி வேறு வந்து விழுந்துட்டுருக்கோம். அந்த மலையோட முடிவில் பார்த்திங்கன்னா பாம்பாட்டிஸ்தரோட குகை இருக்கும். அங்கே வந்தோன்னா நமக்கு ரெண்டாவது மலையை முடிஞ்சு போச்சு. பாம்பாட்டிஸ்தரை வணங்கிட்டு அதுக்கப்புறம் மூணாவது மலை ஆரம்பமாகும். அதுதான் வழுக்குப்பாறை இருக்கும். அந்த இடத்துல பார்த்திங்கன்னா கைத்தட்டு சுனின்னு ஒன்று இருக்கும். அதாவது கைத்தட்டுனா கல் பாறை எடுக்கணும் தண்ணி உருணுவாங்க. அதாவது இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா சித்தர்கள்லாம் சூட்சும வடிவத்தில் நடமாடுறதான் ஒரு நம்பிக்கை. அதனால் சித்தர்கள் நடமாடும் மிகுதியாக இருக்கிறதால கைத்தட்டாக தண்ணி வர்றதால இந்த இடத்துல வந்து ரொம்ப கூட்டம். அதாவது அந்த தண்ணியை வந்து பிடிச்சி குடிக்கணுன்றதுக்காக நிறைய உட்காந்துருப்பாங்க. பட் நாங்கள் போகும்போது நிற்க கூட எனக்கு இடம் கிடைக்கல. அதனால் எங்கள் அந்த கிட்டே கூட நெருங்க முடியலங்களே. அதுக்கப்புறம் மூன்றாவது மலை வழுக்குப்பாறை தாண்டி வந்தோன்னா மேலே வந்தோன்னா கொஞ்சம் ஒரு ஒரு பெரிய ஒரு பாதி தூரம் மலை வச்சு வந்த மாதிரி இருக்கும். அங்கே வந்து பார்த்தோன்னா நம்ம மேற்கு தொடர்ச்சி ஒரு மலையோட அழகை ரசிக்கலாம். அதுக்கப்புறம் நாலாவது மலையும் தாண்டி
அஞ்சாவது மலை ஆறாவது மலை பார்த்தா திருநீர் மலைன்னு சொல்லுவாங்க. அதாவது மண் வந்து பார்த்தீங்கன்னா திருநீர் மாதிரியே, அதாவது விபூதி மாதிரி வெள்ளையாக இருக்கிறதால அது திருநீர் மலைன்னு சொல்லுவாங்க. எல்லாரும் அதுக்கு திருநீராகவே பூசிக்கிறாங்க. அதுக்கப்புறம் அந்த அஞ்சாவது மலை அப்படின்னா சமதளமாக இருக்கும். ஆறாவது மலை வந்து பார்த்தீங்கன்னா ஏறி இறங்குற மாதிரி இருக்கும். அது ஏறி இறங்கினோன்னா அங்கே வந்து ஒரு ஆண்டி சுனை இருக்கும். அங்கே தான் வந்து எல்லோரும் குளிச்சுட்டு ஏழாவது மலை ஆரம்பிப்பாங்க. அந்த தண்ணியில் காலை வச்சோன்னா அவ்வளோ சில்லுன்னு இருந்தது நான் குளிக்கும்போது. அங்கே குளித்த உடனே நம்மளோட உடம்பு இந்த ஆறு மலையில் கடந்து வந்த களைப்பு பார்த்தீங்கன்னா ரொம்ப நீங்கிடும். அதுக்கப்புறம் ஏழாவது மலை நோக்கி பயணப்படுறது ரொம்ப கடுமையாக இருக்காது. இந்த அஞ்சு மலை எப்படி ஏறி வந்தோமோ, அந்த ஆறு மலை ஏறி வந்தோம் பார்த்தீங்கன்னா அந்த டயர்னஸ் ஏழாவது மலையிலே தெரிஞ்சுக்கணும். ஆனால் அவ்வளோ உச்சியில், ஏன்னா 6000 அடி கடல் மட்டும் தான் உயரத்தில் இருக்கிறதால நம்மளால் மூச்சு விடவும் கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் சமயத்தில். அந்த மாதிரி சுற்றி திடீர்னு புயல் பனி புயல்னு சொல்லுவாங்க. காற்று வந்து அது அதிகமாக அடிக்குமா, தினம் சமயத்தில் மேகக்கூட்டங்கள் வந்து இந்த மூஞ்சில் அடிக்கிற மாதிரிலாம் இருக்கும். ஆனால் நாங்கள் போகும்போது கடவுளோட அருள் என்னவோ தெரியல எங்களுக்கு. அந்த மாதிரி எந்த கஷ்டமும் கொடுக்கல எங்களுக்கு கடவுள். அழகாக நாங்கள் போய் சாமி பார்த்து வரட்டோம். இன்னும் சொல்லப்போனால் அஞ்சு மலை வரைக்கும் எங்கள் கூட இருந்த கூட்டம் வந்து பார்த்திங்கன்னா ஆறாவது ஏழாவது மலை ஏறும்போது கூட்டமே இல்லை. சாமி அவ்வளோ ஃப்ரீயாக பார்த்தோம். அந்த சன்னதியை ஃபோட்டோ எடுத்து போட்டு வீடியோ காமிச்சிருப்போம், பார்த்தா தெரியும். எங்கள் பக்கத்தில் யாருமே இல்லை கோயிலில் நாங்கள் சாமி பார்க்கும்போது. இதுதான் வந்து சமதள பகுதி அஞ்சாவது மலை. இந்த மலை சமமாக போகும். ஒரு பக்கம் பள்ளத்தாக்காகவும் ஒரு பக்கம் சமதளமாகவும் இருக்கும். இது இந்த வழியாக போகும்போது பார்த்தா பீமன் கலியூர்னு சொல்லிட்டு ஒரு மிகப்பெரிய ஒரு பாறை இருக்குது. பஞ்ச பாண்டவர்கள் வந்து இங்கே வந்து தவம் பண்ணதாக ஒரு கதை வரலாறு இருக்குது இந்த இடத்துல, ஒரு நம்பிக்கை. அதே மாதிரி இந்த சமதளம் நடக்கும்போது மேட்டில் ஏறும்போது சரி இறங்கும்போது சரி கவனமாக நடங்க, ஏன்னா ஃபுல்லாகவே மண்ணாக இருக்கும். மண் வந்து கம்பியாக நம்ம காலை வழுக்கி விட்டுடும். நாங்கள் இந்த இடத்துக்கு வரும்போது மணி பார்த்தோம். மணி பார்த்தீங்கன்னா 2:30 இருக்கும் எங்களுக்கு. அதே மாதிரி இந்த வெள்ளியங்கிரிக்கு பார்த்தீங்கன்னா அவ்வளோ டைம் பார்த்தீங்கன்னா சிவராத்திரியிலேருந்து ஆரம்பிப்பாங்க. அந்த மாசி மாதத்துலேருந்து வைகாசி மாதம் 15 வரைக்கும், அதாவது மே மாதம் 30 வரைக்கும் அலோவ் பண்ணணும்னு சொன்னாங்க. அதுக்கப்புறம் அலோவ் பண்ண மாட்டாங்க, ஏன்னா அதுக்கப்புறம் வந்து மழை சீசன் மரணம் ஆகிடும். அப்புறம் காட்டு விலங்குகளும் மலைக்கு மேலே வந்துடுறதால மலை மேலே யாரும் அனுமதிக்க மாட்டாங்க. அது மட்டும் இல்லாமல் ஒரு முக்கியமான விஷயம், இங்கே இருக்கிற அந்த வெள்ளியங்கிரான சன்னதியில் அங்கே இருக்கிறவர் வந்து நம்மக்கிட்ட காசு வாங்க மாட்டார். நாங்கள் வந்து காணிக்கை கொடுத்தாலும் வாங்க மாட்டார், எதுவுமே வாங்க மாட்டார், காணிக்கை போடக்கூடாது. அவர் வந்து வெள்ளியங்கிரான தரிசனம் பண்ணிவிட்டு நம்ம கொடுக்குற தேங்காய் கொடுத்தோன்னா உடச்சிட்டு நம்ம இதே கொடுத்துருவாரு. ஆனால் காணிக்க ஒரு பைசாலும் வாங்க மாட்டார். அது மிகப்பெரிய ஒரு விஷயம் இந்த இடத்துல. அதாவது அவர் சிவத்தொண்டை எவ்வளோ அழகாக செய்கிறான்ற மாதிரி தெரிஞ்சுக்கலாம். இந்த மாதிரி போகிற வழியில் சில கடைகள் இருக்குது. இப்போ இப்போலாம் ஜனங்கள் கூட்டங்கள் அதிகமாக வருதுனால இந்த கடைகள் இருக்கான். இதே வந்து ஒரு 5 வருஷம் 6 வருஷம் முன்னாடி பார்த்தா அவ்வளோ கடைகள் இருக்காது. எங்கேயோ ஒருத்தர் கடை இருக்கும், ரொம்ப கஷ்டம்தாங்க. ஆனால் விலை பார்த்தீங்கன்னா எல்லாமே டபுள் த ரேட் தான் இருக்கும். நாங்கள் ஒரு சோடா வாங்கி குடித்தோம், லெமன் சோடா, அதுவே ஒரு 50 ரூபா அவங்க கப்புனாங்க. ஆனால் அவங்களை குறை சொல்ல முடியாது, நம்மளால ஒரு நாள் ஏறத்தையே கஷ்டமாக இருக்குது. ஆனால் அவங்க டெய்லி கீழே இருந்து அந்த அந்த பொருட்கள்லாம் கொண்டு வந்து விற்பனை பண்ணுறது தான் அவங்களுக்கு எவ்வளோ காசு தரணும்னு யோசிச்சு பாருங்கள். அதனால் அந்தலாம் ஒரு பெரிய விஷயமாகவே தெரியாது நம்மளுக்கு இந்த இடத்துல. நாம் இப்போது அஞ்சாவது மலையிலேருந்து ஆறாவது மலை நோக்கி பயணப்பட்டிருக்கோம். இப்படி போகிற வழியில் பார்த்தீங்கன்னா பீமன் கலியூர்னு சொல்லிட்டு மிகப்பெரிய பாறை இருக்குது தான் அந்த பாறை. பஞ்ச பண்டர் வந்து இங்கே தவம் பண்ணி சிவனை தரிசி தான் ஒரு நம்பிக்கை இருக்குது. பாதைகள்லாம் பாருங்கள், அப்படியே இந்த மண் வந்து வெள்ளையாக திருநீர் மாதிரியே தான் இருக்கும். ஒரு பக்கம் பள்ளத்தாக்காகவும் ஒரு பக்கம் சமதளமாகவும் இருக்கும். நடக்கும்போது கால் வலிக்கிடுச்சுன்னா கண்டிப்பாக நம்ம கீழே தான் விடுவோம். அதனால் நடக்கும்போது நல்ல கவனத்தோடு உங்கள் அடியை எடுத்துவீங்க. இங்கேருந்து இந்த மேற்கு தொடர்ச்சி மலையை பார்க்கும்போது அவ்வளோ அழகாக இருக்கும். நாங்கள் போகும்போது உச்சி வெயில் தான், இந்த வெயிலோட இதால் கொஞ்சம் சரியாக தெரியல எங்களுக்கு கிளியராக. ஆனால் அப்படி பார்க்கும்போது கூட பார்த்தீங்கன்னா சில சின்ன கிராமங்கள் இருக்கிற மாதிரி தெரியுது எங்களுக்கு, தெரிஞ்சுது. அது மட்டும் இல்லாமல் அந்த சிறுவாணி நதின்னு சொன்னாங்க, அங்கேருந்து வரவங்களாம் நதியோட பாதை, நான் நதி போகிற வழி தெரியும் அங்கேருந்து மேலேந்து பார்க்கும்போது. இதுதான் வந்து அப்பா மலைன்னு சொல்கிறேன். இந்த ஏழாவது மலை எல்லோரும் இவர் அப்பா மலைன்னு சொல்லுவாங்க. ஈஸ்வரன் சில பேர் தன் தந்தையாகவே நினைப்பாங்க. அந்த மாதிரி இந்த மலை ஏழாவது மலை, அதை பார்க்கும்போது ஏற்பட ஆனந்தம் இருக்கும் பார்த்தீங்களா. நாம் அந்த ஆறு மலையை கடந்து வந்த சந்தோஷம் களைப்புகள்லாம் நீங்கிடும் கண்டிப்பாக பார்க்கும்போது. ஆனால் நாங்கள் வரும்போது இன்னும் இவ்வளோ பெரிய மலை ஏறணுமான்னு தோணுச்சு. ஆனால் அங்கே மலை ஏறி அங்கே சிவனை தரிசிச்சுட்டு கீழே வரும்போது பார்த்துட்டு வரும்போது பார்த்தீங்கன்னா நம்ம ஏதோ பெரிய இந்த பிறந்ததுக்கான சாதனையை பண்ணிட்டு வர மாதிரி ஒரு மனத்துக்குள்ளே ஒரு அவ்வளோ சந்தோஷம். இந்த ஏழாவது மலையை பார்க்குறதே ஒரு சந்தோஷம் தான். எல்லோரும் இந்த கைலாய மலையை போயிட்டு வந்து ஃபோட்டோ எடுத்து மாட்டி வச்சுருப்பாங்க, இதுதான் கைலாயம் கைலாயம்னு. ஆனால்
இந்த தென் கைலாயத்துக்கு ஒரு வாட்டி வந்து இந்த மலையை ஃபோட்டோ எடுத்து மாட்டி வைக்கிறாங்க. உண்மையே அந்தளவுக்கு ஒரு அவ்வளோ அழகாக ஒரு பார்க்கும்போது அவ்வளோ ஒரு சந்தோஷம், புத்துணர்ச்சி. நம்ம எதுக்காக வந்தோமோ அந்த பலனை நம்ம அடைய போகிறோன்ற சந்தோஷம் தர ஒரு பக்கம். இந்த மாதிரி இது மிகப்பெரிய ஒரு சாகச பயணம் கூட சொல்லலாம். இதை இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா கடலோட அருள் இருந்தால் மட்டும் நடக்கும். ஏன்னா நாங்கள் வந்து கிட்டத்தட்ட 2014 முயற்சி பண்ணோம் வெள்ளிங்கிரி போகணுன்னு சொல்லிட்டு. கிட்டத்தட்ட 7 டிக்கெட் புக் பண்ணி 7 நான் வர போக முடியாமல் போயிடுச்சு. ஏன்னா ஆஃபீஸில் வேலை இருக்கும், லீவ் தர மாட்டாங்க, அந்த மாதிரி சுச்சுவேஷனில் மாட்டிக்கிட்டோம். இந்த வருஷமே பார்த்தீங்கன்னா கூட நாங்கள் கிட்டத்தட்ட மார்ச் மாதமே 2 டிக்கெட் புக் பண்ணி எங்களால் போக முடியல. கடைசியாக ஏப்ரல் மாதம் தான் நிறைவேறிச்சு. இதுதான் 6வது மலையில் ஆண்டிச்சோனை கிட்ட இருக்கிற லிங்கம். இங்கே எல்லாம் குளிச்சுட்டு இந்த லிங்கத்தை வழிபட்டுட்டு இப்போது 7வது மலையிலிருந்து பயணப்படுறோம். அதாவது நம்ம 6 மலை ஏறி வந்ததுக்கு சமமான மலை இது. அப்பா மலைன்னு சொல்லப்படுற ஈசன் மலை. இந்த மலையில் தான் வெள்ளிங்கிரி ஆண்டவர் 2 பாறைகள் கொண்டவே இயற்கையாக பாறைகளே வந்து தோரண வாயில் அமைஞ்ச இடம். நாங்கள் உச்சிக்கால பூஜைக்கு போனோம்னு நினச்சி கடைசியில் நாங்கள் போகும்போது சாயரட்ச பூஜை அந்தரமணி பூஜை ஸ்டார்ட் ஆக போகுது. அந்த டைம் போனோம். அதே மாதிரி எல்லோரும் சொல்லுவாங்க வெள்ளிங்கிரி மலையிலேருந்து நான் சூரிய உதயத்தை ஃபோட்டோ எடுத்திருக்கேன் பாருங்கன்னு. ஆனால் நாங்கள் சொல்கிறோம் இந்த மலையோடு நாங்கள் சாமி பார்த்து இறங்கும்போது தான் சூரிய அஸ்தமத்தை ஃபோட்டோ எடுத்திருப்போம். ரொம்ப ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு ஃபீல் எங்களுக்கு அது. உண்மையாக மலை ஏறுறதுன்றது தனி ஒரு ஃபீல், அது அந்த சந்தோஷம் சொல்ல முடியாது. நான் வந்து பர்வத மலை, சுந்தரவி மலைலாம் ஏறி வந்திருக்கேன். ஆனால் இந்த மலையோட வந்து ஒரு அனுபவம் வந்து எனக்கு ஒரு கனவு மாதிரி இருந்தது. எப்படிடா காலையில் 7 மணி தான் ஸ்டார்ட் பண்ண மாதிரி இருந்தது, திடீர்னு பார்த்தா நைட் காலையில் இருந்து இறங்கும் போது 12:30 ஆகிடுச்சு. எப்படி இந்த ஒரு நாள் போச்சுன்னு எங்களுக்கு தெரியல, கனவு மாதிரியே போச்சு. ஒரு பக்கம் பள்ளத்தாக்கு, சிறுவாணி நதி தெரியும் பாருங்கள். இடத்துல பார்த்தீங்கன்னா அது நதி போகிறது தெரிஞ்சு போகிறதா சிறுவாணி நதி. அப்படியே நமச்சி வாயன்ற குளத்தோடு எல்லோரும் மலையேறிட்டு இருந்தாங்க. இந்த 7வது மலை ஏறும்போது பார்த்தீங்கன்னா பாதை 2 பிரியும். ஏழுறதுக்கு ஒரு வழியாகவும் இறங்குறதுக்கு ஒரு வழியாகவும் இருக்கும். இந்த அம்புக்குறி போட்டிருப்பாங்க இந்த கல்லுலலாம், இந்த வழியாக ஏறிட்டு அந்த வழியாக இறங்குங்க. ஏன்னா கூட்டம் அதிகமாக இருக்கும்போது ஒரே வழியில் போனீங்கன்னா ரொம்ப நெரிசலில் மாட்டிப்பீங்கன்னு சொல்லிட்டு. நீங்கள் பார்த்துக்கலாம் வீடியோ ஆரம்பத்தை எனக்கு கூட, நாங்கள் எடுக்கும்போது எவ்வளோ கூட்டம் இருந்தது, இப்போ எவ்வளோ கூட்டம் இருக்க பாருங்கள். இதுதான் எங்களோட கடவுளோட அருள்னு சொல்லணும். நாங்கள் போகும்போது சுத்தமாக ஆளே இல்லை. கிட்டத்தட்ட ஒரு பார்த்தீங்கன்னா ஒரு 5 பேர் சாமி தரிசனம் பண்ணோம் நாங்கள். இந்த கூட்டம் தான் அதே மாதிரி கீழே இறங்கி 4வது மலைக்கு வரும்போது பார்த்திங்கன்னா கூட்டங்கள் மேலே ஏறுறத பார்த்தோம் நைட்டில். இது வந்து கடவுளோட அருள் எங்களுக்கு. நம்ம சன்னதிக்கு வந்துட்டோம். இதுதான் அந்த தோரண வயல் சொல்லப்படுற அந்த மலைகள், 3 மலைகள் சேர்ந்து சிவனுக்காக வச்சுருக்க இடம். இந்த இடத்துக்கு வந்த உடனே நம்ம உண்மையாகவே நம்ம பிறந்த பலனோட அனுபவம் அடைஞ்சிட்டோன்னு நினைக்கிறோம். அந்த அளவுக்கு ஒரு மிகப்பெரிய சந்தோஷம் சொல்லி மாறாது. ஏன்னா வெள்ளிங்கிரி ஆண்ட தரிசிக்க உள்ளே போயிட்டுருக்கோம். இந்த 3 பாறைகள் நடுவில் இதுதான் தோரண வாயில் சொல்கிற இயற்கையாகவே அமைஞ்சிருக்கு பாருங்கள். இதுக்கு மேலே எதுவும் சொல்லலை, வெள்ளிங்கிரி ஆண்ட தரிசிங்க. ஏன்னா இந்த வீடியோ வந்து போகிறவங்களுக்காக இல்லை, வெள்ளிங்கிரிக்கு போகணும்னு ஆசைப்பட்டு போக முடியாமல் மன கஷ்டப்பட்டிருக்கவங்களுக்காக தான் போடுறேன் இந்த வீடியோவை. கண்டிப்பாக இந்த வீடியோவில் நான் சிவனை தரிசனம் உங்கள் தரிசனத்துக்காக அவ்வளோ அழகாக எடுத்திருப்பேன்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக இதுதான் வெள்ளிங்கிரி ஆண்டவர் சன்னிதி. இவரை பார்க்க தான் நம்ம இவ்வளோ கஷ்டப்பட்டு வந்திருக்கோம். ஓம் நம சிவாய. தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவருக்கும் இறைவா போற்றி. இது இயற்கையாகவே அமைஞ்சிருக்கோங்க. இங்கே இருக்கிற லிங்கமும் சுயம்பு லிங்கம். இங்கே 24 மணி நேரம் சாமி தரிசனம் பண்ணலாம். பூஜை டைமில் பகல் டைமில் திறந்துருக்கோம். மற்ற டைம் மூடி இருந்தாலும் சாமியை பார்க்க முடியும் நம்மளால். அதனால் அதிக கூட்டம் பார்த்திங்கன்னா நைட்டே மலை ஏறி காலையில் முதல் பூஜையை பார்த்துட்டு போகிறது அதிகமாக இருப்பாங்க. ஏன்னா வெயிலில் மலையேற முடியாதுன்றதால. இவ்வளோ தரிசனம் பண்ணிட்டு மன திருப்தியோடு வெளியில் வந்தோம். வெளில வந்தோன்னே ஒரு அதிசயம் காத்துட்டு இருந்தது. அது என்னன்னு பார்த்தீங்கன்னா இங்கே இருக்கிற ஒரு பாறை பார்த்தீங்கன்னா நந்தி மாதிரியே இருந்தது பார்க்குறதுக்கு. இதெல்லாம் வந்து எப்படி இயற்கையாகவே எப்படி அமைஞ்சிருக்க பாருங்கள் கடவுளோட அருளால். நம்மளால் இந்த இடத்த விட்டு கடந்து போக மனசு இல்லை. தரிசனம் பண்ணிட்டு வெளியில் வந்தோம். வந்த உடனே பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல ஒரு பாறை. அந்த பாறையை பார்க்கும்போது நம்மளுக்கு ஒரு ஆச்சரியமாக இருந்தது. ஏன்னா நந்தி தலையை நிமித்திட்டு உட்காந்துருக்க மாதிரியே இருந்தது. இப்போ நம்ம கீழே இறங்க ஆரம்பிச்சிட்டோம்.
கூட்டவே இல்லை பாருங்க எங்களுக்கு பக்கத்தில். இந்த பாறையை பாருங்க, இது வந்து இயற்கையாக அமைஞ்சிருக்கு. இதை பார்க்கும்போது தான் ஒரு மனசுக்குள்ள பார்த்தீங்கன்னா அவ்வளோ ஒரு சிலிர்ப்பு ஏற்பட்டது. சரி, அதுக்கப்புறம் சூரியன் இருட்ட ஆரம்பிச்சிருச்சு. சரி, வெளிச்சு கொஞ்சம் வெளிச்சம் இருக்கும்போதே கீழே தைரியமாக இறங்கணும்னு சொல்லிட்டு கொஞ்சம் இறங்க ஆரம்பிச்சிட்டோம். நாங்கள் நாலாவது மலை கிட்ட வரும்போது மொத்தமாக எட்டி போயிடுச்சு. சூரிய அஸ்தமனம் ஸ்டார்ட் ஆகிடுச்சு பாருங்கள். கண்டிப்பாக இந்த வெள்ளைங்கிரி யாத்திரைன்றது எல்லோரும் அவங்களோட வாழ்நாளில் ஒரு முறையாக வந்து போனோம். அது மாதிரி இந்த வெள்ளைங்கிரிக்கு வரவங்க வந்து தன்னோட உடல்நிலையை பொறுத்து அவங்களோட உடல்நிலைக்கு ஏற்ற மருந்துகள்லாம் கையில் இருந்தால் எடுத்துகிட்டு வாங்க மறக்காமல். அதே மாதிரி இங்கே வர்றவங்க இங்கே சுற்றுச்சூழலை பாதுகாக்கிற பொருட்டு இங்கே இருக்கிற குப்பைகளாக நம்மளோட குப்பைகளை இங்கே போடாமல் திருப்பி நம்ம கீழே எடுத்து போடணுன்றத ஒரு முடிவோடு வாங்கலை தயவுசெய்து. இங்கே பார்த்து நிறைய குப்பைகள்லாம் இருக்கும். நாம் இந்த வீடியோட கடைசி பகுதி நிறைவு பகுதிக்கு வந்துட்டோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நான் டிஸ்கிரிப்ஷனில் மற்ற விவரங்கள்லாம் கொடுத்துருக்கேன், அதையும் மறக்காமல் பாருங்கள். தொடர்ந்து உங்களோட சப்போர்ட் எங்கள் சேனலில் கொடுத்துட்டு வாங்க. இது உங்கள் கார்த்திக். நன்றி, வணக்கம்.